भगवान श्री योगी राम शरद कुमार की जय। सर्वं योगी राम शरद कुमार नमस्ते। நடுவில் இரண்டு மூன்று நாட்கள் சமையல் சச்சங்கம் இல்லாமல் போயிற்று. நேற்றைய மாலையில் கூறிய ஆங்கில சச்சங்கத்தின் பொருளை இன்று காலை காண்போம். முடிந்தவரையில் எந்தெந்த கதைகளை நாம் விட்டுவிட நேர்ந்ததோ அவற்றை கூடியவரை நடுவில் சொல்ல பார்க்கிறேன். நேற்றைக்கு மாலையில் சொன்னது அப்பா ராம்தாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ரயிலில், அதாவது ரயில் வண்டியில் நாம் பயணிக்கும் பொழுது உள்ளே உட்கார்ந்திருக்கும் வரையில் சரிதான், சற்று வேடிக்கை பார்ப்போம் என்று ஜன்னலோரம் உட்கார்ந்து கொண்டு தலையை வெளியே நீட்டினால் திடும் என்று அந்த புகை வண்டியினுடைய புகையில் வரும் கரித்தூள் நம்முடைய கண்களில் சென்றுவிடும், கண்களில் விழுந்துவிடும். அதன் பிறகு அந்த கண்கள் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும், கண்ணில் நீர் வழிந்து கொண்டே இருக்கும். நாம் வேறு கண்ணை கசக்கி விடுவோம் கைகளினால் அதை எடுப்பதாக நினைத்து, பிறகு கையில் கச்சி வைத்திருந்தால் அதை வைத்து மறுபடியும் கசக்குவோம். அது ஒழுங்காக ஈஸியாக வரவிருந்தது கூட இப்பொழுது எங்கேயோ போய் சிக்கிக் கொள்ளும், கஷ்டம்தான். அதன் பிறகு வீட்டிற்கு சென்று தாயிடம் அம்மா சற்று எண்ணெய் விடுங்கள் என்று சொல்லி கண்ணை காட்டினால் அவர்கள் எண்ணெய் விட அந்த கரித்தூளானது வெளியே வரும். அப்பொழுது வரும் ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, அவ்வளவு நேரம் கண்ணில் உறுத்தி கொண்டே இருக்கும் அந்த கரித்தூள் வெளியில் வந்தவுடன் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். பப்பா ராம்தாஸ் சொல்கிறார், ஏதோ புதிதாக ஒரு சந்தோஷம் போல நமக்கு தோன்றும், இதுவரை நாம் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் போல நமக்கு தோன்றும். ஆனால் அந்த கரித்தூள் விழுவதற்கு முன்னால் இருந்த சந்தோஷம் தானே இது. நடுவே கரித்தூள் விழுந்தது, உறுத்தி கொண்டே இருந்தது, கண்ணில் நீர் வந்தது, சரியாக பார்க்க முடியவில்லை. இத்தனை அவஸ்தைகளை அனுபவித்த பிறகு அது இல்லாமல் போய் கண் மீண்டும் சுகமாக இருக்க ஆரம்பித்தால் வரும் சந்தோஷம் ஏற்கனவே இருந்த சந்தோஷம்தான், ஆனால் கஷ்டத்துக்கு பின் வரும் சுகமாயிருப்பதால். எப்படி கடும் வெயிலில் நடந்துவிட்டு ஒரு மரத்தடியை பார்த்து அப்பாடா என்று உட்காருகிறோம் அல்லவா, நிழலின் அருமை நாம் வெயிலில் நடக்கும் பொழுதுதானே தெரியும். அதுபோல் இந்த சந்தோஷம் என்பது ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் பப்பா சொல்கிறார், வெளியே தலையை நீட்டி அனாவசியமாக தலையை நீட்டியதனால் கரித்தூள் விழுந்ததல்லவா. அதுபோல் பகவான் நம்மை படைக்கும் பொழுது நம்முடைய கண்களை வெளிப்புறமாக நம்முடைய ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளையும் வெளியே பார்க்குமாறு வைத்துவிட்டார். அதனால் எப்பொழுதும் நம்முடைய ஐம்பொறிகளும் புலன்களும் வெளி விஷயங்களை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். நம் மனதில் உள்ள வாசனைகள் அதற்கு ஏற்றாற்போல் அமைந்துவிட்டால், மனதிலுள்ள இருக்கும் வாசனைக்கு ஏற்றபடி வெளியே ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் உடனே தீப்போல் பற்றி கொண்டு விடும், அது செயலாக முடிவெடுத்துவிடும். இப்படித்தான் நாம் புதிய புதிய கர்மங்களை செய்து கொண்டே போகிறோம்.
அடுத்த பிறவுக்கு நாம் அஸ்திவாரம் போட்டு விடுகிறோம். இந்த பிறவியில் நடப்பதெல்லாம் பூர்வ ஜென்மங்களில் பெரும்பாலும் முந்தைய ஜென்மத்தில் செய்த கர்மத்தின் விளைவாக இருக்கும். சில காரியங்கள் பழைய ஜென்மங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கும். ஆக இந்த ஜென்மத்தில் நாம் புதிது புதிதாக மீண்டும் புண்ணிய கர்மாக்களையும் பாப கர்மாக்களையும் உற்பத்தி பண்ணிக்கொண்டே போய் அடுத்த ஜென்மத்திற்கு ஃபவுண்டேஷன் போட்டு விடுகிறோம். வெளியே தலையை நீட்டினால் கரித்துள் உழுவது போல், அதன் பிறகு கண்களில் நீர் வருவது போல், கண்களை கசித்துவிட்டு மேலும் அதை நாம் அதிகரித்துக் கொள்வது போல், இந்த உலக விஷயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் நம்முடைய மனதை உள்நோக்கி திருப்ப வேண்டும். நம்முடைய பார்வையை உள்நோக்கி திருப்ப வேண்டும். அப்படி பார்வையை உள்நோக்கி திருப்பினால் மட்டுமே, அதற்கான முயற்சியை பெருமுயற்சியாக செய்தால் மட்டுமே சிறிது சிறிதாக இந்த வெளி விஷய போகங்களிலிருந்து நாம் விடுபடலாம். இந்த விஷய போகத்தை விஷ போகம் என்றே சொல்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய அடிப்படை ஆனந்தத்திற்கே அது கேடு விளைவிக்கிறது. நம்மை ஒன்றுமில்லாமல் அடித்து விடுகிறது. அதனால் இந்த விஷ போகத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால், நாம் அன்றைக்கு பார்த்தோம் அல்லவா, இந்த தேக பொறியில் அந்தகாரம் மறவிடாமல் தடுப்பதற்கு ஞான விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த ஞான விளக்கு வருவதற்கு நாம விளக்கை, நாமதீபத்தை ஏற்ற வேண்டும் என்று. அதனால் கூடிய வரையில் நம் வாழ்க்கையில் அனாவசியமாக வெளி விஷயங்களில் மனதை செலுத்தி புது புது கர்மாக்களை நாம் உற்பத்தி செய்து கொண்டே போகாமல், நம்முடைய நாக்கிலே நாமதீபத்தை ஏற்றி அந்த நாமையினுடைய கல்யாண குணங்களை மனதில் கொண்டு வந்து, அவருடைய லீலைகளை மனதில் கொண்டு வந்து, அவரை பலவிதங்களிலும் அனுபவித்தவாறே நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் நாமே உள்ளே பிரசன்னமாகி விடுகிறார். எப்பேற்பட்ட மகா வாக்கியம் இது நமக்கு கிடைத்திருக்கிறதே நம்முடைய பகவானின் வழி. பகவானுடைய கருணையின ஆக இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பப்பா ராமதாசர் இன்னொன்று சொல்கிறார், இந்த வெளி விஷயங்களிலிருந்து மனதை நாம் திருப்புவதற்கு குருதேவர் கொடுத்த அந்த நாமத்தை பல ராகங்களில் நாம் பாடிக்கொண்டே இருந்தோமானால், வெறுமை உச்சரிப்பதற்கு பதிலாக ராகத்தில் பாடிக்கொண்டே இருந்தோமானால் மனம் அதை சீக்கிரம் கைப்பற்றிவிடும். எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும் பொழுது நாம் ரைம்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, ஒவ்வொன்றையும் ஒரு பாட்டு போல் சொல்லிக் கொடுத்தால் இந்த குழந்தைகள் ஆக்ஷனோடு அந்த பாட்டை பாடும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். தாய் தந்தையர்கள் மற்றவர்கள் வேறு இங்கே அந்த ரைம் சொல்லு, இந்த ரைம் சொல்லு என்றெல்லாம் சொல்வார்கள், ஊக்குவிப்பார்கள். அந்த குழந்தை மிக எளிதில் கற்றுக்கொண்டு விடும். அந்த ரைம் இருப்பதனால் அதே போல் நாம் வெளி விஷயங்களிலிருந்து மனதை நாமத்திற்கும் நாமிக்கும் திருப்ப வேண்டுமென்றால் நாமத்தை பல ராகங்களில் பாடிக்கொண்டே இருங்கள். ஒரு ராகம் அழித்துவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு ராகத்தில் அதை பாடிக்கொண்டே இருங்கள். நாம் பாட 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 அது நன்கு மனதில் ஆழமாக பதிய ஆரம்பித்துவிடும். அதே சமயம் நாம் நாமத்தை சொல்லும் பொழுது நாமே நம்முடன் இருக்கிறார் என்ற எண்ணத்தையும் திரும்ப 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 மனதிற்கு கொண்டு வந்து வலுப்படுத்த வேண்டும். அது கன்விக்ஷனாக வேண்டும். அது கன்விக்ஷன் ஆன பொழுது அவருடைய இருப்பு நமக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். இன்னொரு இதே புகைவண்டியை வைத்து ஒரு சிறு கதை, இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ரமண பகவான் அடிக்கடி இதை சொல்லிக் கொண்டிருப்பார். ஒரு ரயில் வண்டியில் ஏறி இன்னொரு ஊருக்கு நாம் பயணமாகிறோம். கையில் ஒரு லக்கேஜ் இல்லாமல் பயணமாக மாட்டோம்.
எத்தனையோ லக்கேஜ் மூட்டைகள் வைத்திருப்போம். நாம் வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனேயே அதை கீழேயோ மேலேயோ இறக்கி வைத்து விட்டால் நமக்கு அப்பாடா என்றிருக்கும். அந்த வண்டியானது நம்மையும் நம்முடைய லக்கேஜையும் சேர்த்து எடுத்து செல்ல போகிறது. அதற்கு அது ஒன்றும் பாரமே இல்லை, ஒரு பளுவே இல்லை. அது மிக சுலபமாக நம்ம எடுத்துக்கொண்டு சென்றுவிடும். நமக்கும் பளுவை இறக்கி வைத்த அந்த சுகம் இருக்கும். ஆனால் நாம் அந்த வண்டியில் ஏறிய உடனேயே இந்த லக்கேஜையும் நம்முடைய மடியிலேயோ அல்லது தலையிலேயோ வைத்துக் கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தோமானால் அந்த பயணம் முழுவதும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாம் பெரும்பாலும் 99% இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தை அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கஷ்டங்கள் என்னும் பழுக்களை, நம்முடைய வாழ்க்கையின் விவரங்கள் அனைத்தையும் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி நம்முடைய தலைமையில் வைத்துக் கொண்டு அந்த கணம் தாங்காமல் நாம் நசுங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை இறக்கி பகவானுடைய பாதங்களில் வைப்பதற்கு நமக்கு தெரியவில்லை. அதனால் அதை சுமந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு என்ன கஷ்டம் வருமோ, நாளைக்கு என்ன கஷ்டம் வருமோ. மனமானது இந்த நிகழ்காலத்தில் இல்லாமல் இறந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து வேதனைப்படும். வேதனைப்படும் விஷயங்களை மட்டும்தான் மனம் திரும்ப திரும்ப நினைக்கும். சந்தோஷமா இருந்த நேரங்களை எல்லாம் நாம் நினைக்கிறோமோ பாருங்கள். அதே போல் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குமோ, எப்படி அமையுமோ, இப்படி அமைந்து விட்டால், அப்படி அமைந்து விட்டால் என்று பயம், இன்செக்யூரிட்டி. ஆக இந்த நிகழ்காலத்தில் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் ஒரு ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறோம், நிம்மதியாக இருப்போம், இந்த இடத்தில் நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த அருளை அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்று இருக்காது. உட்கார்ந்து நாமம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே மனதில் எப்பொழுதோ எப்பப்போ 15 வருடங்களுக்கு முன்பு நடந்ததெல்லாம் கூட ஞாபகம் வரும், அந்த வேதனை வரும். அதே போல் திடும் என்று இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நினைத்து இது எதிர்காலத்தில் எப்படி ஆகுமோ, எப்படி முடியுமோ, என்ன செய்வோமோ என்றெல்லாம் கேள்வி வரும். ஆக இந்த வாழ்க்கை பயணத்தை செய்யும் நாம் ஒவ்வொருவரும் பகவானிடம் நம்முடைய பளுவை, வாழ்க்கையின் பளுவை இறக்கி வைக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையின் பளுவை இறைவனுடைய அடிகளில் இறக்கி வைப்பது என்பதன் அர்த்தம் என்ன? அதற்கும் நம்முடைய பகவான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியங்களை நாம் நினைவு கூர்ந்தோமானால் வாழ்க்கை எளிதாகிவிடும். பகவான் சொல்கிறார், என்னுடைய தந்தை ஒருவர் தான் இருக்கிறார், உலகில் உள்ள அனைத்தும் அவருடைய கைகளில் வெறும் கருவிகள் தான். மெஷின் என்று சொல்கிறோம், யந்திரம் என்று, எல்லோருமே கருவிகள் தான். என் தந்தை தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் விவரங்கள் அனைத்தையும், ஒவ்வொரு விவரத்தையும், ஒவ்வொரு செயலையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஒரு நிமிடமும் ஒரு ஒரு வினாடியும் நொடிப்பொழுதும் தந்தை தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வரக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவைதான். எப்படி ஒரு திரைப்படமானது முழுவதும் எடுக்கப்பட்டு பிறகு அதை நாம் திரையில் இடும் பொழுது அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படம் திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மால் எதையாவது மாற்ற முடியுமா? அது ஏற்கனவே முடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்ட திரைப்படம், அதில் எதையுமே நாம் மாற்றம் செய்ய முடியாது. அதே போல்தான் வாழ்க்கையும். நாம் இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையின் விவரங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் வெறும் அன்ஃபோல்மெண்ட் தான், இந்த ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள். அதுதான் போட்டு வைத்தபடி வாழ்க்கை என்னும் திரையில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் ரமண பகவான் சொன்னார், என்ன நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை தடுப்பதற்கு எத்தனை முயற்சி செய்தாலும் எது நடக்கக்கூடாதோ, எது நடக்காதோ, எத்தனை முயற்சி செய்தாலும் அது நடக்காது. ஆக
இவ்வளவு திட்டவட்டமாக பதிவுகளுடன் நாம் பிறந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் இறைவன் ஏற்கனவே நிச்சயம் செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சுகம் என்று ஒரு டெபினேஷன் வைத்திருக்கிறோம், துக்கம் என்று ஒரு டெபினேஷன் வைத்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் இறைவன் நடத்தும் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் இறைவனால் கொடுக்கப்பட்டவை. அது கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதம்தான். அது என்னவென்று எனக்கு புரியாவிட்டாலும் பின்னால் அது புரிந்துவிடும் என்று பிடிவாதமாக அதை ஆசீர்வாதமாக பார்க்க தொடங்கிவிட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையின் வலுவை பகவானுடைய திருவடிகளில் வைத்ததற்கு சமம். எப்படி இருந்தாலும் நடக்கப் போவது நடந்தே தீரும். நடக்கக்கூடாது, கண்டிப்பாக நடக்காது. அப்படி இருக்க நாம் ஏன் இத்தனை மனதில் கஷ்டம் பட வேண்டும்? இத்தனை பயம் எதற்கு? இத்தனை இன்செக்யூரிட்டி எதற்கு? நம்மால் ஒன்றும் செய்ய முடிய போவதில்லை. நம்முடைய இச்சையினால் எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆனால் நமக்கு அதை மீறிய ஒரு இச்சை இருந்தால் கடவுளிடம் நாம் வேண்டிக் கொள்ளலாம். கடவுளுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரிடம் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். வேண்டிக் கொண்ட பிறகு அவர் அதை நடத்தி வைக்கலாம், அல்லது நடத்தாமலும் போகலாம். அவர் என்ன செய்கிறாரோ அது மட்டுமே நமக்கு சிறந்ததாக இருக்கும். இதைத்தான் பகவானுடைய மகா வாக்கியம் சொல்கிறது. எல்லாம் கடவுளின் இச்சையினாலே நடக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் கடவுளுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நடக்கிறது. அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பாருங்கள். ஏனெனில் அது உண்மையிலேயே ஆசீர்வாதம் தான். அது நம்மை மாற்றி, நம்மை முன்னேற்றி ஆன்மீக வழியில் எடுத்துச் செல்வதற்காக அமைக்கப்பட்டது. அதை நாம் ஆசீர்வாதமாக பார்க்கவில்லை, வெறும் கஷ்டமாக மட்டும் பார்த்தோமானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்மால் தாங்க முடியாமல் இன்னும் இன்னும் பலகீனமாய் ஆகிக் கொண்டிருப்போம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் செலுத்தலாம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு பெரும் மனது வைத்து குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் தலையெடுத்திருக்கும் வன்முறையை மாற்ற வேண்டும். மக்களுக்குள் நல்லிணக்கமே இல்லை. எதற்கெடுத்தாலும் தப்பாகவே புரிந்து கொள்வது, தப்பாகவே செயல்படுவது என்ற நோக்கு பரவலாக இருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கு என்பதும் இல்லை. அவரவர்கள் மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு தத்துவத்தை கற்பித்துக் கொண்டு அதுவே நியாயம் என்று நியாயப்படுத்துகிறார்கள். ஆக ஒரு ஒழுக்கமோ நல்லிணக்கமோ இல்லாமல் வளர்ந்து கொண்டே போகும் பகைமை பாராட்டுதல் மட்டுமே இருக்கிறது. ஏற்கனவே போர் வேறு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பயங்கர விளைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திடம் திடம் என்று தாக்கும் நோய்கள் வேறு, இயற்கையின் சீற்றங்கள் வேறு. இவை எல்லாவற்றையும் தாங்கள் தான் மாற்ற முடியும். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், இந்த போரை உடனடியாக நிறுத்தி மீண்டும் அமைதியும் சமாதானத்தையும் கொண்டு வர வேண்டும். இந்த போர் என்ற சொல்லே தேசங்களுக்கு நடுவே நிகழக்கூடாது. உலகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஒழுக்கமான வாழ்க்கையையும் இறைவனை சார்ந்த வாழ்க்கை, நட்புறவு, பரஸ்பரம் உதவிக்கொள்ளுதல் போன்ற பல நல்ல குணங்களை தாங்கள் கொண்டு வர வேண்டும், அருள வேண்டும். நோய்களையும் சீற்றங்களையும் வன்முறை இயற்கையின் வன்முறையையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். மக்களுடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். உலகத்தில் யார் யார் எங்கெங்கு எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் உதவியோ பாதுகாப்போ இல்லை. கஷ்டப்படும் பொழுது தங்களுடைய கருணை அவர்களுக்கெல்லாம் எட்ட வேண்டும். அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பாஷை பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் ஒட்டி மறுபடியும் மறுபடியும் பகைமையும் வேற்றுமையும் தான் வளர்கிறது. தங்களுடைய கருணை எட்டி இவை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களை பழி பாவங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும்.
நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் முன்னேறி சிறந்த வளர்ச்சியுற்று உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தை தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். நாங்கள் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை இடைவிடாது ஆனந்தமாய் உச்சரித்துக் கொண்டு தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் மீண்டும் மீண்டும் மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் எப்பொழுதுமே சாத்வீக கருவிகளாக மட்டும் இயங்க வேண்டும். ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இதை எங்களுடைய பிறப்பு உரிமை என்றே மகாத்மாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு எங்கள் மனமுற்றிலும் தூய்மையாக வேண்டும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவனுடைய நாமம் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஆயுதம். அது நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. அந்த பாபத்தை வைத்து நமக்கு வாழ்க்கையில் தோன்றும் இடைஞ்சல்கள் எல்லாம் அழிக்கக்கூடியது. ஆக நாமத்தை நாம் ஆனந்தமாக சொல்ல 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 நம்முடைய பழைய பாபங்கள் எல்லாம் அழிக்கப்பெற்று அதனுடைய பதிவுகளாக நம்முடைய மனதில் இருக்கும் வாசனைகளும் அழியப்பெறும். மனம் தூய்மையாகும். உலகத்தில் நாம் எங்கு இருந்தாலும் என்ன வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் அது இறைவனுடைய வேலை மட்டுமே. அதை நாம் உணர்ந்து அதை இறைவனுக்கு செய்யும் சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து வந்தோமானால் நம் மனம் தூய்மையுறுவதோடு எல்லாம் ஆத்ம சக்தியாக ஆகிவிடும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ தங்களிடமிருந்து வருவதால் அவை பெரும் ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்முடைய கர்ம வினையின் பயனாக ஒரு பெரும் துக்கமோ துயரமோ நமக்கு நேரும் பொழுது கடவுள் பெரும் கருணையோடு அதில் ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்து தருகிறார். அது என்ன ஆசீர்வாதம்? அந்த துக்கம் நம்மை கடவுளை நோக்கி தள்ளி அதிலிருந்து ஒரு ஞானத்தை பிறக்க வைக்கும். அந்த துக்கம் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றமாக மாறுவதற்காக வைக்கப்பட்டது. அது அப்படி ஆகிவிடும். அப்பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பகவானுடைய தெய்வீக இருப்பை நம்மால் உணர முடியும். வாழ்வு நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் அவருடைய சங்கல்பம் தான் இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். திடம் திடம் என்று ஒரு கெட்ட கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை சரிய ஆரம்பிக்கிறது. நாம் நிலைகுலைந்து போகிறோம். இறைவனை நொந்து கொள்கிறோம். மற்றவர்களை எல்லாம் கடுமையாக தாக்கி அவர்களே நம்முடைய தோல்விகளுக்கும் சரிவுகளுக்கும் காரணம் என்று சொல்கிறோம். ஆனால் பகவான் பெரும் கருணையோடு அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கும் அவருடைய சேவையை செய்பவர்களுக்கும் எல்லா கஷ்டங்களையும் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து விடுவார். இது நம்முடைய பகவானுடைய வாக்குறுதி. பகவானிடம் நாம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் பகவானுடைய கருணையற்றி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும். இந்த சுழலுக்கு அடிப்படை காரணமாயிருக்கும் அகம்பாவம் அகன்று ஆத்மபாவம் மேலோங்கி மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொண்டே இருப்போம்.